இருக்கு. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யமஹா R15 பைக் ஓட்டி பார்த்தேன். இப்போ ஓரளவுக்கு தைரியமாக ஓட்டுறேன். விருதுநகர் எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்திருக்கேன். எங்கள் தம்பியுடைய புல்லட்டை பார்த்த உடனே வந்து ஒரு ரவுண்டு போகணும்னு ஆசை. தம்பிகிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுட்டு ஒரு ரவுண்டு போகலாம் வாங்க. வீடு பக்கத்தில் வந்து எம்டி சைட்ஸ் நிறையா இருக்குது. அந்த மணல் ரோட்டில் தான் ஓட்டி பழகிட்டு இருக்கேன். அந்த தார் ரோடு போய் ஜாயின் பண்ணும்போது ஒரு பெரிய பள்ளத்துலேருந்து தார் ரோடு மேலே மேடில் ஜாயின் ஆகுது. அந்த இடத்துல மட்டும் நான் வந்து ஸ்லோ பண்ணிட்டேன். ஸ்லோ பண்ண வேண்டாம், அதே ஃபாஸ்ட்டாக போங்க, இல்லைன்னா வண்டி இருக்கிற வெயிட்டுக்கு வந்து பரட்டி விட்டுரும் அப்படின்னு சொன்னாப்புல. இது ஒன்று தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதர்வைஸ் வந்து அந்த சேமாக தான் இருக்குது ஒரு அந்த பைக்குக்கும் இந்த புல்லட்டுக்கும். மணல் ரோட்டில் ஓட்டி பழகிட்டேன். அதுக்கு பிறகு வந்து அந்த விருதுநகர் 4 ரோடு இருக்கு இல்லையா, அதில் போய் பக்கத்தில் சர்வீஸ் ரோடு போயிட்டுருக்கு. அந்த சர்வீஸ் ரோடில் ஓட்டி பார்க்குறதுக்கு, இண்டிவிஜுவலாக ஓட்டி பார்க்குறதுக்கு இப்போ போகிறோம். இது வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, நீட்டோவில் பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஆனில் இருக்கும், சிஸ்டமில் ஆனில் இருக்கும். ஸ்டார்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இது வந்து ஃபியூவல் இண்டிகேட்டர். ஃபியூவல் வந்து கம்மியாகிடுச்சுன்னா
ஆட்டோமேட்டிக்காக இன்டிகேட்டர். முன்னாடி வந்து அந்த இது வந்து டைரக்ட் இன்ஜெக்ஷன்னால அதனால் வந்து இப்போது இதில் வந்து இது வராது. அதனால் இந்த லெவல் தெரியாது, டேங்கோட லெவலில் எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு தெரியாது. அதனால் வந்து எவ்வளோ பெட்ரோல் கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி வந்து 13 லிட்டரு 13 லிட்டரு எவ்வளவு நம்மளுக்கு வந்து பெட்ரோல் இருக்குன்னு தெரியாது இல்லையா. அதனால் வந்து இது வந்து இண்டிகேட்டர். இது நார்மலாக எரியலை அப்படின்னா 5 லிட்டர் வரைக்கும் இருக்கும். பிளிங்க் ஆச்சு அப்படின்னா 4 லிட்டரு இப்போ கண்டினியூவாக இது எரிய இதாகிடுச்சு இண்டிகேட்டர் காமிச்சிச்சுன்னா 3 லிட்டரு கம்மியாக இருக்கிற மாதிரி தான். ஸோ நம்ம வந்து ஃபியூல் வந்து டாப் அப் பண்ணணும். அது வரும். இதெல்லாம் வந்து ஏபிஎஸ்லாம் வந்து நம்ம வண்டியோட ஆப்ஷனு. இப்போ BS6 புது மாடல் வந்ததுனால BS6 டைரக்ட் இன்ஜெக்ஷன் ஏபிஎஸ் வித் ஏபிஎஸோடு வருது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கியரு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா இந்த பட்டனை தான் ஃபஸ்ட்டையும் ஆஃப் பண்ணணும். பட்டன் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து நம்ம கீ ஆஃப் பண்ணுற மாதிரி. சர்வீஸ் ரோட்டில் நல்லா ஓட்டி பழகிட்டேன். பஸ்ஸு டூ வீலரு வேனு எல்லாம் போகுது வருது, அதுலேயே வந்து கேப்பில் நல்லா ஓட்டி பழகியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வரைக்கும் ஓசி வண்டியிலே பழகியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஓனாக ஒரு வண்டி வாங்கி கோயம்புத்தூர்லேருந்து விருதுநகர் வரைக்கும் வந்து அப்படியே வந்து பைக்கிலே வரணும்னு ஆசை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டன் தட்டி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.